குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேறி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலையும் பெற்றதுதான் இந்த வாரத்தின் தலையாய செய்தி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத்தில் நடந்த கலவரங்களுக்கு அப்போது குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிக்கு எந்த தொடர்பும் இல்லை என்ற நானாவதி கமிஷன் அறிக்கை கர்நாடக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடவடிக்கைகள் இப்படி இன்னும் பல தகவல்களை தாங்கி வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் எதிர்க்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்பை சந்தித்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதா நிறைவேறி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றதுதான் இந்த வாரத்தின் தலையாய செய்தியாகும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினால் முதலில் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு அங்கு நிறைவேறிய நிலையில் மாநிலங்களவையில் இந்த வாரத்தில் உள்துறை அமைச்சர் தாக்கல் செய்து அதன் மீது காரசாரமான விவாதம் நடந்தது இந்த மசோதா மீது நடந்த விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று குற்றம் சாட்டினர் விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ஆனந்த் சர்மா இந்த மசோதா பாகுபாட்டை ஏற்படுத்துவதாகவும் மக்களை பிரித்தாளும் தன்மையுடன் இருப்பதாகவும் கூறினார் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு என்றாலும் அது அரசியல் சாசனத்தை விட மேலானது அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் பேசுகையில் இந்த மசோதா பற்றி எழுந்த சந்தேகங்களுக்கு அரசு வழக்கறிஞரை வரவழைத்து விளக்கம் கோர வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த மசோதா கொண்டுவரப்பட காரணமாக இருந்தது யார் சட்டத்துறையா உள்துறையா அல்லது அரசு வழக்கறிஞரா என்ற கேள்வியையும் எழுப்பினார் இந்துத்வா கொள்கையுடன் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்த மசோதா நிறைவேறினால் அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் டெரிக் ஓ பிரையன் கூறினார் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அரசியல் சாசனத்தின் பதினான்காவது பிரிவு மீறப்படவில்லை என்று விளக்கமளித்தார் எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும் குடியுரிமை வழங்க இந்த மசோதாவில் சலுகை வழங்கப்படவில்லை என்றும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷில் மத ரீதியாக பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்த சிறுபான்மையினருக்கு பலனளிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இந்த மசோதாவை தேர்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கை வாக்கெடுப்பு மூலம் நிராகரிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சுகேந்து சேகர் ராய் திமுகவின் திருச்சி சிவா உள்ளிட்டோர் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்மொழிந்த திருத்தங்களும் வாக்கெடுப்பில் நிராகரிக்கப்பட்டன அதன் பின் மசோதா மீது வாக்கெடுப்பு நடைபெற்றது இதில் மசோதாவுக்கு ஆதரவாக நூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களும் எதிராக நூற்று ஐந்து உறுப்பினர்களும் வாக்களித்ததை அடுத்து மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது இந்த மசோதா நிறைவேறிய நாள் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் கருத்து தெரிவித்தார் நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை எதிரொலிக்கும் தினமாக இந்த நாள் அமைந்துள்ளது என்றும் ட்விட்டரில் குறிப்பிட்ட பிரதமர் இதற்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் முன்னதாக மசோதாவை தாக்கல் செய்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த புதிய சட்ட மசோதா மூலம் இஸ்லாமியர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் இது குறித்து அவர்கள் கவலைப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை என்றும் விளக்கம் அளித்தார் மக்களவையிலும் இந்த மசோதா கடுமையான எதிர்ப்பை சந்தித்தது உள்துறை அமைச்சர் அமித்ஷா மசோதாவை தாக்கல் செய்ய முனைந்தபோது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த மசோதா அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்றும் அதனை தாக்கல் செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்தினர் அரசியல் சட்டத்தின் பதினான்காவது பிரிவுக்கு எதிராக இச்சட்ட திருத்தம் இருப்பதாக மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி குறிப்பிட்டு இதனை நிறைவேற்றக்கூடாது என்று வலியுறுத்தினார் இதேபோன்று தமிழகத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அகதிகளாக இருக்கும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று திமுக உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதன் பின்னர் வாக்கெடுப்புக்கு விட மசோதாவை தாக்கல் செய்ய ஆதரவாக இருநூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பினர்களும் எதிர்த்து இரண்டு உறுப்பினர்களும் வாக்களித்ததால் மசோதா எடுத்துக் கொள்ளப்பட்டது மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அமித்ஷா இந்த மசோதா எந்த விதத்திலும் அரசியல் சட்டத்தின் பதினான்காவது பிரிவுக்கு எதிரானது அல்ல என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அச்சப்படுவது போல சிறுபான்மையினருக்கு எதிரானதாகவும் இம்மசோதா இல்லை என்றும் விளக்கம் அளித்தார் மக்களவை மாநிலங்களவை இரண்டிலும் நிறைவேறிய குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கினார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேறி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலையும் பெற்ற குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அஸ்ஸாம் மாநிலத்தில் போராட்டம் நடந்தது தலைநகர் குவஹாத்தியில் போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபட்டதால் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது வன்முறை பரவாமல் இருக்க அஸ்ஸாம் மாநிலத்தில் பத்து மாவட்டங்களில் மேலும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மொபைல் இன்டர்நெட் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது ஆங்காங்கே ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றதால் வடகிழக்கு மாநிலம் முழுவதும் குறுகிய தூரம் இயக்கப்பட்டு வந்த பயணிகள் ரயில் சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது மாநிலம் முழுவதும் முழு அளவில் உஷார்படுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இதனிடையே திரிபுரா உள்நாட்டு மக்கள் முன்னணி மற்றும் திரிபுரா மக்கள் முன்னணி ஆகியவற்றின் சார்பில் வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது வேலைநிறுத்தத்தை கைவிடுமாறு மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்தது இந்த வேண்டுகோளை அடுத்து வேலைநிறுத்தம் விலக்கிக் கொள்ளப்பட்டது இந்த நிலையில் திரிபுரா உள்நாட்டு மக்கள் முன்னணி மற்றும் திரிபுரா மக்கள் முன்னணி தலைவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை புதுதில்லியில் சந்தித்து பேசினார்கள் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா விவகாரத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் பிரச்சினைகளை ஆக்கப்பூர்வமான வகையில் தீர்த்து வைக்க மத்திய அரசு முயலும் என்று அமித்ஷா அவர்களிடம் உறுதியளித்தார் மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று வேலைநிறுத்தத்தை கைவிட்டு அமைதியை நிலைநாட்ட திரிபுரா தலைவர்கள் ஒப்புக்கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இதனிடையே நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து சில இடங்களில் ஊரடங்கு உத்தரவு விலக்கிக் கொள்ளப்பட்டது வன்முறை சம்பவங்கள் மேலும் பரவாமல் தடுக்க ஊடகங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அரசு கேட்டுக்கொண்டது குறிப்பாக தனியார் தொலைக்காட்சிகள் வன்முறை காட்சிகளை வெளியிட வேண்டாம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அறிவுறுத்தியது அஸ்ஸாம் மக்களின் உரிமை எதுவும் பறிபோகாது என்றும் அவர்களின் தனித்தன்மையும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தப்படி அஸ்ஸாம் மக்களின் சமூக கலாச்சார பாரம்பரியமும் மொழியும் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இன்று நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் மற்றும் வன் செயல்களை முடிவுக்கு கொண்டுவர என்ன வழி என்று உலகமே தீவிரமாக ஆலோசனை நடத்திக் கொண்டிருக்கும் போது அதற்கு உரிய பதிலை அளித்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர் பேசிய இடம் தில்லியில் நடைபெற்ற சர்வதேச மனித உரிமைகள் தின நிகழ்ச்சி அங்கு பேசிய குடியரசுத் தலைவர் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்தார் அத்துடன் கொள்ளவில்லை இத்தகைய சம்பவங்கள் உலகின் பல பகுதிகளில் நிகழ்வதாகவும் இவற்றிலெல்லாம் மனித உரிமைகள் வெளிப்படையாகவே மீறப்படுகின்றன என்றும் கூறினார் உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று மகாத்மா காந்தி கூறியதை சுட்டிக்காட்டி மகளிருக்கு சம உரிமைகள் வழங்கி சமத்துவத்தை ஏற்படுத்துவதன் மூலம் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றார் மனித உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்று பாராட்டியவர் அந்த ஆணையத்தின் பல பரிந்துரைகளை அரசு ஏற்றுள்ளதாக கூறினார் மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட பின்னர் பல்லாயிரக்கணக்கானோருக்கு நிவாரணம் கிடைத்துள்ளது என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் மனித உரிமைகளுக்காக போராடும் இளைஞர்களுக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் ஐநா பொதுச் செயலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக அவரது எதிரிகள் தொடர்ந்து தொடுத்து வந்த பானங்கள் முனை முறிந்து விழுந்ததும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாகும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் முதலமைச்சராக அவர் இருந்தபோது நடந்த கலவரத்தில் ஆயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் அமர்நாத் யாத்திரிகர்கள் திரும்பிய கோத்ரா ரயில் எரிக்கப்பட்டு அதில் பயணம் செய்த ஐம்பத்தி ஒன்பது கர சேவகர்கள் உயிரோடு எரிந்த சம்பவம் குஜராத்தில் கலவரத்தை ஏற்படுத்தியது இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த நரேந்திர மோடி அரசு தவறிவிட்டது என்றும் கலவரத்தை அடக்க வேண்டிய போலீஸ் அதிகாரிகளின் கையை கட்டி போட்டுவிட்டது என்றும் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன இந்த குற்றச்சாட்டுகளில் முக்கியமானது காவல்துறை அதிகாரிகளாக இருந்த ஸ்ரீகுமார் சஞ்சய் பட் ஆகியோரின் மனுக்கள்தான் காவல்துறை அதிகாரிகளை அழைத்து கலவரக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று நரேந்திர மோடி அறிவுறுத்தியதாக இருவரும் கூறியிருந்தார்கள் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நானாவதி அக்ஷய் மேத்தா ஆகியோரை கொண்ட கமிஷன் விசாரணை நடத்தி ஆயிரத்தி இருபத்தி ஐந்து பக்கங்கள் கொண்ட அறிக்கையை குஜராத் அரசிடம் சமர்ப்பித்தது அந்த அறிக்கை குஜராத் மாநில சட்டப்பேரவையில் இந்த வாரத்தில் தாக்கல் செய்யப்பட்டது குஜராத்தில் கோத்ரா ரயில் எரிப்பே கலவரத்திற்கு காரணம் என்றும் குஜராத் கலவரம் திட்டமிட்டு நடத்தப்படவில்லை என்றும் மத கலவரத்தை தூண்டும் வகையில் நடைபெற்றதாகவோ அல்லது இதில் அமைச்சர்கள் யாருக்கும் தொடர்பு உள்ளதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்றும் அந்த அறிக்கையில் உறுதிபட தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றச்சாட்டிற்குரிய சஞ்சய் பட்டும் ஸ்ரீகுமாரும் உண்மையை கூறவில்லை என்றும் இட்டுக்கட்டி புனைந்துரைத்தார்கள் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக தொங்கிக் கொண்டிருந்த வாழ் இதன் மூலம் முனை முறிந்து அவர் நிரபராதே என்பது நிரூபிக்கப்பட்டது இந்த வாரத்தின் சிறப்பு நிகழ்வே எனலாம் அயோத்தியா நிலம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மறு ஆய்வு மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததும் இந்த வாரத்தின் நிகழ்வுதான் சென்ற மாதம் ஒன்பதாம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் அயோத்தியில் சர்ச்சைக்குள்ளான இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தை ராமோர் கோவில் கட்டுவதற்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அதற்காக அறக்கட்டளை அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது அதற்கு பதிலாக மசூதி கட்டுவதற்கு அயோத்தியாவில் வேறொரு இடத்தில் ஐந்து ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது இந்த தீர்ப்பை எதிர்த்து ஏராளமான மறு ஆய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதில் அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் ராமர் கோவில் கட்டுவதில் தங்களுக்கும் பங்கு வேண்டும் என்று கோரும் நிர்மோகி அகாரா உள்ளிட்ட பதினெட்டு மனுக்களை மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் எஞ்சிய அனைத்தையும் தள்ளுபடி செய்துவிட்டது தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த மனுக்களை நீதிமன்றத்தில் விசாரிக்காமல் தனி அறையில் விசாரித்தது உச்சநீதிமன்றம் இப்படி தீர்ப்பு வழங்கிவிட்டதால் அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கோ சீராய்வு மனுவுக்கோ வாய்ப்பு இல்லை தீர்ப்பு காரணமாக தவறு ஏற்படாமல் தடுக்கவும் ஏற்பட்டால் திருத்தவும் உத்தரவிடக் கோரி கியூரேட்டிவ் மனு செய்யலாம் உச்சநீதிமன்றத்தின் இந்த முடிவு அயோத்தி பிரச்சனையில் மீண்டும் ஒரு சர்ச்சை எழாமல் தடுக்க உதவும் என்று சட்ட நிபுணர்கள் கருதுகிறார்கள் நாடே ஆவலோடு எதிர்பார்த்த கர்நாடக சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும் மொத்தம் பதினைந்து தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலில் ஆளும் பிஜேபி பனிரண்டு தொகுதிகளை கைப்பற்றியது காங்கிரஸ் கட்சி இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வென்றது கர்நாடகாவில் மதச்சார்பற்ற ஜனதாதள் கட்சியின் சார்பில் இருந்த ஹெச் டி குமாரசாமி அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதினேழு எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தனர் அவர்கள் மீது அப்போதைய சட்டப்பேரவைத் தலைவர் பதவி பறிப்பு நடவடிக்கை எடுத்தார் இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பதவி பறிப்பு செல்லும் என்று தீர்ப்பளித்தது எனவே மொத்தமுள்ள பதினேழு காலி இடங்களில் இரண்டு தொகுதிகளில் ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவை நீங்களாக எஞ்சிய பதினைந்து தொகுதிகளுக்கு கடந்த ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது மகாராஷ்டிராவில் சந்தித்த கசப்பான அனுபவத்திற்கு பிஜேபிக்கு இந்த தேர்தல் முடிவு ஒரு சவாலாக இருந்தது இந்த சவாலில் பிஜேபி வெற்றி பெற்றது தேர்தல் நடந்த பதினைந்து தொகுதிகளில் பனிரெண்டு தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றியது காங்கிரஸ் கட்சி இரண்டு இடங்களிலும் சுயேட்சை வேட்பாளர் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றனர் கர்நாடகாவில் எடியூரப்பா தலைமையிலான பிஜேபி அரசுக்கு நூற்றி ஆறு உறுப்பினர்களே இருந்ததால் அவரது ஆட்சி நீடிக்க ஆறு உறுப்பினர்களின் ஆதரவு கூடுதலாக தேவைப்பட்டது இந்த நிலையில் பனிரெண்டு தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெற்றதால் அதன் பலம் நூற்று பதினெட்டாக உயர்ந்துள்ளது இதனால் சட்டமன்றத்தில் பிஜேபிக்கு பெரும்பான்மை பலம் கிடைத்து எடியூரப்பா அரசு மேலும் வலுவடைந்துள்ளது இதனிடையே இடைத்தேர்தலில் காங்கிரஸ் பெரிய வெற்றியை பெறாததற்கு தார்மீக பொறுப்பேற்று காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் பதவியை முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் அதேபோல் கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக தினேஷ் குண்டுராவும் அறிவித்து ராஜினாமா கடிதத்தை கட்சியின் தலைவர் சோனியா காந்திக்கும் பொதுச் வேணுகோபாலுக்கும் அனுப்பி வைத்தார் நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு பிஜேபியை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற பதினைந்து தொகுதிகளில் பிஜேபி பனிரெண்டில் வெற்றி பெற்றிருப்பது தங்கள் கட்சி மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை காட்டுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்தார் कर्नाटक की जनता ने आज ऐसा करारा प्रहार किया है ऐसा करारा प्रहार किया है कि देश में इस प्रकार की राजनीति करने वालों को आज कर्नाटक के मतदाताओं ने लोकतांत्रिक तरीके से उनके मंसूबों को पूरी तरह ध्वस्त कर दिया है இரண்டு மகத்தான தலைவர்களின் பிறந்தநாள் விழா இந்த வாரத்தில் கொண்டாடப்பட்டது ஒன்று மூதறிஞர் ராஜாஜியின் நூற்று நாற்பத்து ஓராவது பிறந்தநாள் மற்றது தேசிய கவி பாரதியாரின் நூற்று முப்பத்தி எட்டாவது பிறந்தநாள் இருவருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதால் தமிழக தலைநகர் சென்னையில் முக்கியமாக இந்த பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது சென்னையில் நடந்த ராஜாஜி பிறந்தநாள் நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டு பேசினார் சென்னை மாகாண முதல்வர் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் சுதந்திர போராட்ட வீரர் அரசியல் தலைவர் எழுத்தாளர் என பன்முகத் தன்மைகளோடு திகழ்ந்தவர் ராஜாஜி என்று ஆளுநர் புகழாரம் சூட்டினார் ராஜாஜியின் வாழ்க்கையை அனைவரும் முன் உதாரணமாக கொள்ள வேண்டும் என்றும் ராஜாஜியின் அரசியல் அறிவும் மதிநுட்பமும் இன்றும் நாம் கடைபிடிப்பதற்கு உதவுகிறது என்றும் கூறினார் ராஜாஜியின் எளிய வாழ்வை நாமும் வாழ்ந்திட முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆளுநர் கேட்டுக்கொண்டார் இந்த வாரத்தில் கொண்டாடிய மற்றொரு பிறந்தநாள் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் பாரதியின் கவிதைகளில் எத்தனையோ கவிதைகளை நாம் படித்திருக்கிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் அவரது கவிதைகளில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரித்த வரிகள் என்ன என்பது பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட செய்தியில் வெளிப்பட்டது நீதி சமத்துவம் போன்றவற்றை அனைத்திற்கும் மேலாக மதித்த பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியிருப்பதன் மூலம் சாமானிய மனிதரின் இன்னலை போக்கி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்க விரும்பியதை உணர்த்தினார் என்று பிரதமர் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருந்தார் தமிழக தலைநகர் சென்னையில் கடற்கரை காமராசர் சாலையில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் டி ஜெயக்குமார் கடம்பூர் ராஜு கா பாண்டியராஜன் மற்றும் வாரியத் தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மகாகவி பாரதியார் பாடிய பெண் உரிமையால்தான் இன்று பெண்கள் எல்லாம் முன்னுரிமை பெற்றிருக்கிறார்கள் என்று தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புகழ்ந்துரைத்தார் பாரதி பிறந்த எட்டயபுரத்தில் மகாகவி பாரதி விருதை இளசை மணியனுக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வழங்கினார் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய பாரதி தங்கியிருந்த இடம் புதுச்சேரி அவரது பிறந்த நாளை புதுச்சேரி மக்களும் கொண்டாடினார்கள் ஆளுநர் மாளிகை அருகே உள்ள உருவச்சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் சிவக்கொழுந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் மலேசியாவிலிருந்து புதுச்சேரிக்கு இலக்கிய சுற்றுலா வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலேசியா வாழ் தமிழர்களும் பாரதியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் விண்வெளி ஆராய்ச்சியில் நாளுக்கு நாள் புதிய சாதனைகளை படைத்து வரும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ நமது நாட்டு செயற்கைக்கோள்களை மட்டுமன்றி பிற நாடுகளின் செயற்கைக்கோள்களையும் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தி வருகிறது அந்த வரிசையில் இந்த வாரத்தில் அரை சதத்தை நமது விஞ்ஞானிகள் எட்டியுள்ளார்கள் புவியை கண்காணிப்பதற்கான ரீசாட் இரண்டு ஆர் ஒன் செயற்கைக்கோளையும் அமெரிக்காவின் ஆறு செயற்கைக்கோளையும்

பி எஸ் ராக்கெட்டின் ஐம்பதாவது பயணம் இதுவாகும் விண்ணில் செலுத்தப்பட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் சிவன் இந்த சாதனை எப்படி வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது என்பதை விளக்கினார் PSLV ராக்கெட் வரிசையின் ஐம்பதாவது பயணம் வெற்றிகரமாக அமைந்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த அவர் இந்த திட்டத்தில் ஈடுபட்ட விஞ்ஞானிகள் அனைவருடனும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் தமிழ்நாட்டில் மூன்று ஆண்டுகளுக்கு பின் நடைபெறவுள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தல் பல தடைகளையும் தாண்டி வேட்புமனு தாக்கலும் தொடங்கிவிட்டது நகராட்சிகள் மாநகராட்சிகள் பேரூராட்சிகளுக்கு தேர்தல் அறிவிப்பு வெளியாகாத நிலையில் ஐநூற்று பதினைந்து மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஐயாயிரத்து தொண்ணூறு ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள் ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு கிராம ஊராட்சித் தலைவர்கள் மற்றும் எழுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு வரும் இருபத்தி ஏழு மற்றும் முப்பதாம் தேதிகளில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மனு தாக்கல் செய்வதற்கான முதல் நாளில் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக இல்லை என்றாலும் அடுத்தடுத்த நாட்களில் மனு தாக்கல் சூடுபிடித்தது வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் பதினேழாம் தேதி நடைபெற உள்ளது வேட்பு மனுக்களை திரும்ப பெற வரும் பத்தொன்பதாம் தேதி கடைசி நாளாகும் இத்தேர்தலில் நான்கு நிறங்களில் வாக்குச்சீட்டு பயன்படுத்தப்படும் என்றும் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தமிழக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் தேர்தலில் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த இடங்கள் ஒதுக்குவது என்பது குறித்து அஇஅதிமுகவும் பிரதான எதிர்கட்சியான திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன பாமக தேமுதிக பிஜேபி புதிய நீதி கட்சி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுடன் அஇஅதிமுக பேச்சு நடத்துகிறது திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகளின் தலைவர்கள் திமுக தலைவர் மு ஸ்டாலினை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார்கள் ஊரக உள்ளாட்சிகளில் தலைமை பொறுப்புக்கு யாரை தேர்ந்தெடுப்பது என்பதை மக்கள் வாக்குச்சீட்டு மூலம் முடிவு செய்வதற்கு முன்னதாகவே ஊரார் கூடி ஏல முறையில் தலைமை பதவியை ஒப்படைக்க முன்வந்ததாக செய்திகள் வந்தன அப்படி ஏலமுறையில் தலைமை பதவியை ஒப்படைக்க கூடாது என்று அரசு எச்சரித்தது ஊரார் கூடி தலைவர் யார் என்பதை முடிவு செய்ய நடந்த கூட்டத்தில் இந்த முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒருவர் கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது கிராமங்களில் அடிப்படை தேவைகளை எடுத்துரைப்பதற்கு பிரதிநிதிகள் இல்லாத நிலையில் இந்த தேர்தல் நடந்து முடிந்தால் தங்கள் குறைகளை சொல்ல பிரதிநிதி ஒருவர் கிடைப்பார் என்று கிராம மக்கள் தேர்தலை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் நடைபெற்ற பதிமூன்றாவது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் நூற்று எழுபத்து நான்கு தங்கம் தொன்னூற்று மூன்று வெள்ளி நாற்பத்தி ஐந்து வெண்கலம் என மொத்தம் முன்னூற்று பனிரெண்டு பதக்கங்களை கைப்பற்றி இந்தியா தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பெற்ற தங்கப் பதக்கங்களை காட்டிலும் இந்த போட்டியில் பதினைந்து பதக்கங்கள் குறைவாகவே கிடைத்தன பதக்கப்பட்டியலில் நேபாளம் இரண்டாவது இடத்தையும் இலங்கை மூன்றாவது இடத்தையும் பெற்றன போட்டி நிறைவடையும் நாளில் கூட இந்தியா பதினெட்டு பதக்கங்களை குவித்தது கூடைப்பந்து ஸ்குவாஷ் குத்துச்சண்டை ஆகியவற்றில் இந்தியா தங்கப் பதக்கங்களை அள்ளி குவித்தது இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்